ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் எப்படி வீட்டில் செய்யலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது புராமேட் ஐஸ்கிரீம் மிக்ஸ் அப்படின்ட்டு பிக் பாஸ்கெட்டில் தான் நான் வாங்கினேன். அதை வச்சு இன்றைக்கி எப்படி ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எதை எதை அடிஷ்னலாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன். எனக்கு கிடச்ச ஃபைனல் ரிசல்ட் செமையாக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண மாதிரி கண்ட்ரி டிலைட் மில்க் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 40 ரூபாய் பேக்கெட் இது ஐஸ்கிரீம்ஸோடது, 27 ரூபாய் பாலோட இது. நான் கேசர் பிஸ்தா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பவுடர் மிக்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது அவ்வளோமே ஃபஸ்ட்டு பாலில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அதில் போட்டிருக்காங்க பாயில் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறமா நீங்கள் இதை வந்து என்ன சொல்கிறது, நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 to 4 hours கழிஞ்ச அப்புறமா எகைன் நம்ம இதை ஃப்ரீஸ் மீண்டும் விஸ்க் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது 3 to 4 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும். அதே டைமில் நான் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் என்னோடய விவரத்துக்கு ஏற்றாப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் ஒரு அரை மணிக்கூருக்கு முன்னாடியாவது இந்த பவுடர் எடுத்து நார்மல் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த 1 பேக்கெட் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது இதை நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 to 4 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் வந்து பாயில் பண்ணி அதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்ட் கண்டெய்னரில் இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு, அதாவது க்ரம்பிள்ஸ் மாதிரி எப்படி சொல்கிறதுக்கு ஐஸ்கிரீமுக்கு செட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே டைமுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் மினிமம் ஒரு 50 ml தான் இருக்கும். அதை எடுத்து நல்லா ஒரு பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி விப்பிங் க்ரீம் ஆர் மலாய் வந்து ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னகிட்ட இருந்துச்சு ஸோ எடுத்தேன். இல்லைங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். மினிமம் 3 to 4 hours வைங்க. இல்லை உங்களுக்கு அதிகம் நேரம் வைக்க முடியும், உங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 8 hours வேணால் வச்சு 2 நாள் கழித்து நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து இப்போ நமக்கு ஓரளவுக்கு நமக்கு நான் செட் ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டு எனக்கு. ஸோ கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சுருந்தேன். அதனால கொஞ்சம் லிக்யூட் ப்ளஸ் நல்ல க்ரம்பிள்ஸாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாக்கா அப்படி குல்ஃபி செட்டை எப்படி எடுத்தால் வெளியே இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படி ஹார்டாக இருக்கும். இதை நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட்டர் என்கிட்ட இருந்துச்சு ஸோ நான் அதை வச்சு பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைங்கிறவங்க மிக்சர் ஜார், நார்மல் மிக்சர் ஜார்லேயே போட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஃப்ளஃபியாக அண்ட் க்ரீமியாக சாஃப்டியாக கிடைக்கும். நான் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக ஒரு 1/2 டப்பா தான் இருந்தது. 1 கிலோ கேக் செய்யக்கூடிய டீனில் 1/2 டப்பா இருந்தது. தென் நான் இந்த மாதிரி மெத்தடில் பீட் பண்ணி எடுத்த அப்புறம் கேக் கரெக்டாக தழும்ப தழும்ப இருந்தது கேக் டீனோட. ஸோ இவ்வளோ தான் இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அது பீட் பண்ணும்போது அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். முதல்ல நார்மல் ஸ்பீடு வச்சு தான் நான் பீட் பண்ணேன். ஹை ஸ்பீடு வச்சு நான் பீட் பண்ணிகிட்ருக்கிறேன். லேஸ் லேஸாக எப்படி நமக்கு உழுகுது. எகைன் இதிலேருந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபில் பண்ணேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் கலருக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு 50 ml அளவுக்கு எடுத்தேன். எடுத்து அதில் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் என்கிட்ட இருந்துச்சு ஸோ அதில் வந்து 1 or 2 drops வந்து ஆட் பண்ணேன் நான். ஸோ இதை பீட் பண்ணி இதையும் இடையில் நம்ம இந்த மார்பிள் கேக்கில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாட்டி இது பண்ணிக்கிறேன். இல்லை இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தீங்கன்னா டிவைட் டிவைடாட்டு நீங்கள் பண்ணும்போது எல்லா இடமுமே இந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஊற்றினேன். ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 4 or 2 toothpicks எடுத்து நீங்கள் அங்கங்கே ஷேக் பண்ணி விட்டாலே போதும், நார்மலாக எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிடும். பார்த்தா நமக்கு எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும், பட் நமக்கு எல்லா இடமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்.
எனக்கு தழும்ப தழும்ப இருந்ததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணேன், எனக்கு வேஸ்ட் ஆக வேணாம் அப்படின்ட்டு. மினிமம் 8 hours ஃப்ரிட்ஜில் இந்த மெத்தடுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இடையில வேறு நான் ஒரு ஆர்வ கோளாறில் எப்படி இருக்குது அப்படின்னு வேறு பார்த்துட்டேன். அப்போ அது கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு. மற்ற மாதிரி செமையாக நல்ல ஃபைனல் டச்சரில் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எல்லாமே பண்ணும்போது எல்லாம் நல்ல செமையாக வரும். நல்லா அப்படி நார்மலாக ஒரு நான் தவி தான் எடுத்தேன், அதை வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி நான் ஒரு பவுலுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எனக்கிட்ட இருந்தக்கூடிய சாக்லேட் சிரப் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். செம டேஸ்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.